வணக்கம். இன்றைக்கி நம்ம மொடகத்தான் தண்டில் அந்த கீரை கிள்ளிட்டு அந்த கொடி இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி ரசம் வைக்கலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் மொடகத்தான் கீரை கிள்ளின்னு வந்துடலாம். பாருங்கள், நான் கீரையெல்லாம் தோசைக்காக கிள்ளி வச்சுட்டேன். இப்போ அந்த தண்டு இருக்குது, இதை வந்து நம்ம வந்து உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா மசிய தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து எடுத்துக்கினா போதும். இது கை கால் முட்டிக்கெலாம் வந்து வீங்கிருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல அந்த ரசம் வந்து சாப்பிட்டா நீர் வடியும், எலும்பு வலி முதுகு வலி எல்லாமே குணமாகும். இந்த ரசம் சூப் மாதிரியும் குடிக்கலாம். பாருங்கள், நான் ஒன்று பாதியமாக இடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நான் வந்து 2-3 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றி அடுப்பில் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அம்மியில் அரைச்சிக்கலாம். வந்து பாட்டி எப்படி செய்வாங்கன்னா, முன்னாள் நைட்டே அடுப்பில் போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி இருந்த பார்த்து காலையில் எடுத்து அந்த ரசம் வைப்பாங்க. நம்ம மொடகத்தான் தண்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் வந்து நம்ம மிளகு சீரகம் புளி பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வச்சோம்னா அந்த கசப்பு தன்மையே தெரியாது. கீரையில் இருக்கிற மாதிரியே தான் அந்த தண்டுலையும் நம்மளுக்கு சத்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம இது மாதிரி வாரம் ஒரு முறை ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ரசம் தேவையானதை அரைச்சிட்டோம். இப்போ வாங்க, தண்டு நல்லா தண்ணியில் கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், நல்லா கொதித்து அந்த சார் வந்து அந்த கொடியிலேருந்து நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் கொட்ட. புளி, மஞ்சள் தூள், 2 தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. நம்ம எப்பயும் ரசத்துக்கு போடுற மாதிரியே தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த மிளகு தான் தண்டு அந்த தண்ணி வந்து இப்போ வடிகட்டிடலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குச்சிங்களாக இருக்கும், ஆனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டின பார்த்து நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு போட்டேன், 2 காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செய்யறதெல்லாம் நிறைய வச்சுருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய மொடகுத்தா ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிக்க தேவையில்லை, ஏற்கனவே தண்டு வந்து நல்லா வெந்து தண்ணி தான் அது. அதனால் வந்து ஒரு கொதி வந்தாவே போதும் நம்மளுக்கு ரசம். நான் சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ரசம் நல்லா கொதித்ததும் நம்ம நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரியும் குடிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மொடகுத்தா ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.